வெல்கம் டு அவர் அக்கௌண்டன்சி சேனல். இப்போ உங்களுக்கு நான் இல்லஸ்ட்ரேஷன் சம்மை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 17 பாருங்கள். இது செகண்ட் லெசனோட இல்லஸ்ட்ரேஷன் 17, பேஜ் நம்பர் 61. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து ரிசிப்டும் பேமெண்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. தென் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017 அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆன் தட் டே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, எது இன்கம்மு எது எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஆக்சுவலாக எது இன்கம் அண்ட் எது எக்ஸ்பெண்டிச்சர், எது அசெட்டு எது லைபிலிட்டின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் எந்த இயர் ஃபஸ்ட்டு வந்து இது எது கரண்ட் இயர் நம்ம பார்க்கணும். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 31st March 2017. இப்போ இந்த 31st March 2017 இருக்குங்களே, இந்த 31st March 2017னா இப்போது அந்த ஒரு இயரோட கேல்குலேட் பண்ணிக்க வச்சுக்கணும். நீங்கள் ஒரு வந்து கார்னரில் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, 1/4/2016 to 31/3/2017. இப்போ இந்த ஒரு வருஷம் வரணும் உங்களுக்கு. எப்போவுமே எண்ட் ஆஃப் த இயர் தான் கொடுப்பாங்க, எண்ட் ஆஃப் த மந்த் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீ என்னென்ன பின்னாடி ரிவர்ஸில் வந்து நீங்கள் அந்த இயர் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, 1/4/2016 to 2017 பின்னாடி போகணும். இப்போ இங்கே வந்து 2017னா நீங்கள் 2016 போடணும். இங்கே 3னா இங்கே 4 வரும், இங்கே 31னா இங்கே 1 வரும். உங்களுக்கு வந்து பின்னாடி இயர் எழுதணும்னா இப்படி தான் நீங்கள் எழுதணும். இப்போ இது பாருங்கள், ஒன் இயர் வரணும். ஒன் இயர் வரணும், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிறகு மார்ச். இப்போ வந்து 12 மாதம் வருதுங்களா, அப்போ அந்த 12 மாதம் வர்ற வரைக்கும் அதை எழுதணும். இல்லை உங்களுக்கு தெரியல மிஸ் இது எப்படி எழுதணும் எங்களுக்கு தெரியலனா, 31/3/2016னா இது நீங்கள் இந்த இயர் இருக்குல்ல 17 நீங்கள் என்ன பண்ணணும், 16 ஆக்கணும். இந்த 4 முன்னாடி 4 இந்த 3 வந்து முன்னாடி வருஷமாக்கணும். 31னா 1 ஆகணும். அப்போ 1/4/2016 to 31/3/2017 தான் இதோட கரண்ட் இயரோட நம்ம இப்போ பார்க்குற கரண்ட் இயரு. எப்போவுமே கரண்ட் இயர்னு என்ன பண்ணுவாங்க, எண்ட் ஆஃப் த இயரில் தான் நம்ம அக்கௌண்ட் போடுவாங்க. அதான் உங்களுக்கு 31/3/2017 இப்படி எழுதிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நம்மளோட கரண்ட் இயர் என்னென்னு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இயரை நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கிளியராக புரியும் எது கரண்ட் இயரு எது வந்து ப்ரீவியஸ் இயரு எது சப்சிக்வெண்ட் இயரு அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். முதல்ல நீங்கள் எதை வந்து கரண்ட் இயருன்னு இது மாதிரி நீட்டாக க்ளீனாக எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே வராது, அவுட்ஸ்டாண்டிங்கோட கன்ஃபியூஷனே வராது. இப்போ வந்து பார்த்தீங்களேன், இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர். இப்போது இந்த வருஷம் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இந்த வருஷம் என்னோடய அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த வருஷத்தோட என்னோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா 600 இருக்கும் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ணுவோம், இன்கம் சைடு ஆட் பண்ணுவோம். நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணும், அசெட்டில் வந்து எழுதணும் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ இதுமாரி சம்மந்தம் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தனியாக இருக்கேன். இன்கம் வந்து இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 and 17 இன்கம் சைடில் நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங்னாலே என்னது, நமக்கு கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இப்போ அந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணிக்கணும். அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட் கரண்ட் இயரோட பேலன்ஸ் ஷீட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எழுதிக்கணும். இப்போது நம்ம ஒரு சம்மு ஆரம்பிக்கும் போது என்னென்ன பார்க்கணுன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு பேலன்ஸ் ஷீட் இருக்கும்போது இந்த மாதிரி சம் கேட்கும் போது முதல்ல நமக்கு என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவங்க நம்ம என்ன பார்க்கணும்னா, கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1 April 2016 அண்ட் இருக்கா, ஃபஸ்ட் ஓப்பனிங் இருக்கா, கேபிட்டல் இருக்கா, கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1 April இருக்கா, ஓகே இருக்குது. அப்போ நீங்கள் கேபிட்டல் ஃபண்டு நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அது அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அடுத்து என்ன பண்ணோம், அவன் என்ன க்வெஸ்சன் கேட்கான், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ உனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எது இன்கம்மு எது எக்ஸ்பெண்டிச்சர் எது லைபிலிட்டி எது அசெட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கேஷு பேங்க்லாம் எப்போவுமே அது அசெட் தான். சப்ஸ்கிரிப்ஷன் என்னது, ஒரு ரிசிப்ட், இந்த பக்கம் ரிசிப்ட். சப்ஸ்கிரிப்ஷன் என்னது, உங்களுக்கு அந்த எங்கள் ஃபுட்பால் கிளப்பில் வந்து ஒரு அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குது, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன்றது என்னதுன்னா, இந்த ஃபுட்பாலில் நமக்கு வந்து என்ன பண்ணுற ஃபண்டு கிளப்பு, இது கிளப்னா மெம்பர்ஸ்னால் என்ன, ஒரு பெரிய பெரிய பணக்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. கிளப் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க, அதுமாரி அதுதான் கிளப் மெம்பர்ஸ். கிளப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க, ரிசிப்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அமௌண்ட்டு அமௌண்ட் வந்து மந்த்லி இல்லை இயர்லி வைஸ் அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ரிசிப்ட்டு, அப்போ லிகசின்றது ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறது நமக்கு, அவங்களுக்கு எப்பயாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. டூ கலெக்ஷன் ஃப்ரம் ஸ்பெஷல் டின்னர்,
ஸ்பெஷல் டின்னர்னு அது ஏதோ ஸ்பெஷல் டின்னருக்காக இன்கம் கலெக்ட் பண்ணுறாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த மாதிரி இன்கம் கலெக்ட். இப்போ இதெல்லாம் வந்து எது அசட்டு எது லைபிலிட்டின்னு நீங்கள் நல்லா தெளிவாக இருந்துக்கணும். கேஷு பேங்க்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் அசட் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அசட் தானு. அது அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷனாலே அது இன்கம், எனக்கு ஒரு வருமானம் வருது. அந்த இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்ன ஒரு வருமானம் எனக்கு வருது, அப்போது எனக்கு இன்கம். ஏன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக திருப்பாரு ரிசிப்ட்டுன்னு இங்கே க்ளியராக இருக்குது நமக்கு. இங்கே ஒன்று என்ன வரும், ஒன்று அசட்டு லைபிலிட்டி இன்கம், ஏன்னா ரிசிப்ட் இது. ரிசிப்ட்னா என்னது, எனக்கு வந்த வருமானம், பே எனக்கு காசு வந்தது, எனக்கு அமௌண்ட் வந்தது. அப்போ இதில் என்ன வரும், ரிசிப்டில் என்னென்ன வரும், ஒன்று அசட் வரும், ஒன்று லைபிலிட்டி வரும், ஒன்று இன்கம் வரும், அதுதான் வரும். உங்களுக்கு லைபிலிட்டி அசட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபார்மட்டை. அடுத்து கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர், கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர்னா என்னது, ஆக்சுவலாக அது ஒரு இன்கம், ஏதோ ஒரு இன்கம் உங்களுக்கு வந்திருக்கு, அப்போது இன்கம் சைடில் வரும். அடுத்து ஃபர்னிச்சர் வந்து என்னது நமக்கு அசட்டு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஞாபகம், இது ஃபுல்லாக பேமெண்ட்டு. பேமெண்ட்னா என்ன வரும், ஒன்று அசட்டில் இருக்கணும் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும், ஒன்று அசட் இருக்கணும் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும். பேமெண்ட்னா என்ன, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னா என்ன, ஏதோ செலவு பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்றது. ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்ஸ்னா ஏதோ ஸ்பெஷல் டின்னர் செலவு பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்னா பில் பே பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னது, பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன்னா கேஷ் அட் பேங்க். இது க்ளோசிங் எப்போவுமே நான் வச்சுக்கோங்க. பிடின்றது ஓப்பனிங், சிடின்றது க்ளோசிங். நம்ம எண்ட் ஆஃப் த இயர் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, கேஷ் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் 13,800 நம்ம கேஷ் பேலன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. இப்போ நம்ம சமூகத்தில் போவோம். அடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், த கிளப் ஆட் ஃபர்னிச்சர் 12,000 ஆன் 1st April 2016. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2016 ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க, இருந்திருக்கு ஆட் ஃபர்னிச்சர் 12,000 வந்து ஸ்டார்டிங்கில் 12,000 ஃபர்னிச்சர் இருந்திருக்கு. இக்னோர் டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர், இக்னோர் டிப்ரிசியேஷன் பண்ணாதீங்கன்ட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார், இது என்னது நல்லா பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இயர் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன், நான் என்ன சொன்னேன், இந்த இயரை எழுதிக்கோங்க 1/4/2016 31st 3 இதுதான் நம்மளோட அவுட், இதுதான் நம்மளோட கரண்ட் இயர்னு எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட கரண்ட் இயர் இது நமக்கு அப்போது என்னது 30, இப்போ வந்து 16 and 17 சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 16 and 17 என்னது 600. அப்போ 600 என்னது, ஆக்சுவலாக நமக்கு 600 வந்தது அவுட்ஸ்டாண்டிங். அப்போது கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட் மெட்டீரியல் என்ன, உங்களுக்கு 31/3 கொடுத்துருவாங்க 2017. நீ 2017 31/3 இது க்ளோசிங் ஆஃப் த கரண்ட் இயர். கேபிட்டல் ஃபண்ட் ஆன் 1st April 2016, இப்போ வந்து இது என்னது ஓப்பனிங் ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட். பாருங்கள் இந்த டேட் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இந்த டேட்டு பார்த்துட்டீங்க, டேட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இது வந்து ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங், ஓப்பனிங் ஆஃப் த கரண்ட் இயர், க்ளோசிங் ஆஃப் த கரண்ட் இயர். இந்த டேட்டை நீங்கள் நீட்டாக அழகாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. இந்த டேட் நம்ம எழுதாதனால தான் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியே இருக்கும், அதனால் பெட்டர் யூ ரைட் திஸ் டேட். அடுத்து வந்து இப்போது இந்த புக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இயர் எண்ட் 31st March 2017. ஓகே, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொன்னேன், இன்கம் என்ன சொன்னேன், எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். இப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சூம்டுனா என்னது, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கியிருக்கான். அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணும், இந்த ஃபார்மெட்டை பாருங்கள், ஸ்டேஷனரி கன்சூம்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சூம், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். நீங்கள் அப்படியே இந்த இதில் அப்படியே எழுதிக்கலாம், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ இதில் ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை, அதனால் நம்ம ஓப்பன் ஸ்டாக் இல்லை, பர்ச்சேஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக். அப்புறம் 2 ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, செலவு. நான் ஆல்ரெடி பார்த்து சொன்னதான், பேமெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர், பேமெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ அடுத்து பாருங்கள், பை சப்ஸ்கிரிப்ஷன் பை இதுதான் நமக்கு வந்து லைட்டாக பாருங்கள், கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். இப்போ பாருங்கள், பை சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். நான் இந்த கரண்ட் இயர் என்னது 1/4/2016 31/3/2017 கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். இப்போ இந்த வருஷம் நான் கொடுக்கல, அப்போ நான் இன்னும் கொடுக்காமல் இருக்கேன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர். அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர்னா என்னது, ஆக்சுவலாக 600 நம்ம ஆட் பண்ணிக்கணும், 5,600. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த எப்போவுமே தெரியும் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் வந்தால், அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். நல்லா அமைச்சிக்கோங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் வந்தால் எப்போவுமே நமக்கு இருக்கவே தெரியும். இதுமாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனாலே நமக்கு எங்கே ரெண்டு இடத்துல வரும் நமக்கு எடுக்கவே தெரியும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே நமக்கு ரெண்டு இடத்துல வரும்னு தெரியும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங்,
அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இது நல்லா ஞாபகம் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் வந்தால் இன்கம் சைடில் ஆட் பண்ணுவோம் இன்கம் சைடில் ஆட் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் அடுத்து பாருங்க பை கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் அப்போ நமக்கு இன்கம் சைடில் இது வந்துருச்சு சரிங்களா இப்போ வந்து அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பாருங்கள் கேபிட்டல் ஃபண்ட் இருக்குது அப்போ நம்ம கேபிட்டல் ஃபண்ட் இருக்கிறதுனால நமக்கு கவலை இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டுரும் இதுவே நமக்கு கேபிட்டல் ஃபண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேபிட்டல் ஃபண்ட் இல்லைன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும் அது நல்ல வேலை இந்த சம்மில் இருக்குதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை கேபிட்டல் ஃபண்ட் அப்படி இருக்குது அப்புறம் அது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ இது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்தது நமக்கு இங்கே பாருங்கள் இதை ஆட் பண்ணுங்கள் 7600 எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க அக்கௌண்ட்ஸில் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அது ரெண்டுமே சேமாக எழுதணும் நீங்கள் இங்கே ஒரு சைடு அமௌண்ட் இங்கே ஒரு அமௌண்ட்டு எழுதவே கூடாது ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும் இப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கலாம் என்ன பண்ணணும் எது அமௌண்ட் அதிகமாக இருக்கோ ரெண்டு பக்கமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது 4500 வருது அப்போ என்னது 4500 இங்கே வந்துருச்சு இப்போ லிகேசின் வந்து 6000 வந்துருச்சு அடுத்தது வந்து பாருங்கள் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் வந்து என்னது 12000 ஏற்கனவே இருக்குது அடிஷ்னல் பர்ச்சேஸ் எங்கே பண்ணியிருக்காங்க 7000 அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்போது 7000 அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்போ 19000 வந்துச்சு இப்போ ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் என்னது ஆக்சுவலாக இது க்ளோசிங் ஸ்டாக் எப்போவுமே நம்ம தெரியும் க்ளோசிங் ஸ்டாக்னால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எண்டில் நம்ம போடுவோம் இப்போ 100 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன பண்ணுவோம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா இன்கம்ல ஆட் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எடுத்துகிட்டு வருவோம் இதான் என்ன பண்ணியிருக்காங்க 600 போடுறாங்க கேஷ் அட் பேங்க் கேஷ் இன் ஹேண்ட் இது வந்து என்ன பண்ணுவோம் நல்லா ஞாபகம் இது க்ளோசிங் தான் நம்ம எழுதணும் இதில் எல்லாமே என்னது க்ளோசிங் தான் எழுதணும் இப்போ கேஷ் அட் பேங்க் என்ன ஆக்சுவலாக க்ளோசிங் நமக்கு 1800 கேஷ் அட் பேங்க் வந்து 12000 இங்கே பாருங்கள் 1800 அண்ட் 12000 ஏன் நம்ம பிடியில் எழுதக்கூடாதுன்னா இதில் எழுதக்கூடாதுன்னா இதில் வராது இது ஓப்பனிங் இது வரவே வராது இது எப்போனா நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கண்டுபிடிக்கும் போது இது வரும் இப்போ இது க்ளோசிங் இதில் தான் வரும் இதுதான் நல்லா ஞாபகம் மறந்துடாதீங்க இந்த க்ளோசிங் தான் நம்ம எழுதணும் நம்ம க்ளோசிங் தான் என்ன பண்ணோம் கேஷ் அட் பேங்க் அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் எழுதணும் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இப்போ இதுமாரி நீங்கள் டேட் எழுதிக்கணும் 1/4/2016, 31/3/2000 கரண்ட் இயர் எழுதிக்கணும் எழுதிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் வந்தால் ஆட் பண்ணணும் அதையே என்ன பண்ணணும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு வரணும் அசட் சைடில் எடுத்துகிட்டு வரணும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்